காலை பொழுது கனிவாய் மலர காலை வணக்கம். நான் வீரா, உங்கள் அகர ஒளி சேனல் வழியா. ஒரு தாயோட கருவறையில் ரெண்டு குழந்தைங்க, அதில் ஒன்று இன்னொரு குழந்தைய கேட்குது, இந்த வயிற்றுலேருந்து வெளியில் போனது நமக்கு எதுவும் வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குது. இந்த ரெண்டாவது குழந்தை, கண்டிப்பாக பெரியதொரு வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு முதல் குழந்தை, ரெண்டாவது குழந்தைய முட்டாள் அப்படின்னு திட்டிட்டு, வெளியில் போனால் அப்படி என்ன இருக்கும்னு சொல்கிறேன், அப்படி ஒன்றும் இருக்காது அப்படின்னு வாதம் பண்ணுது. ரெண்டாவது குழந்தை ரொம்ப பொறுமையாக, இல்லை வெளியில் போனதும் இங்கே விட அதிக வெளிச்சமாகவும் ஈவன் நாமே காலில் நடந்து நாமளே சாப்பிட்டுக்கிற மாதிரியான அமைப்பு இருக்கும், அது நமக்கு இப்போ வேணால் என்னன்னு புரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. முதலாவது குழந்தை அதை மறுத்து, நடக்கிறதா, அப்படி ஒன்றும் நம்மளால் செய்ய முடியாது, அதேமாதிரி நாமளாக சாப்பிட்றதா, அது எப்படி முடியும், இங்கே நமக்கு தொப்புள் கொடி வழியாக நமக்கு உணவு கிடைக்குது, வெளியில் போனதும் அப்படியான ஒரு அமைப்பு இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு வாதம் பண்ணுது. இப்போ இரண்டாவது குழந்தை, இல்லைப்பா அதுக்கு பதிலாக வேறு வழி இருக்கும் அப்படின்னு சொல்லுது. முதல் குழந்தை திரும்பவும் அதை, முட்டால் அங்கே வாழ்க்கை இருக்கும்னா அந்த வாழ்க்கை முடிஞ்சு ஏன் இந்த கருவறைக்கு இன்னும் வேறு யாரும் திரும்பாமல் இருக்காங்க, அப்படி பார்த்தா வெளியில் வந்து நம்மளுக்கு வந்து வாழ்க்கைன்னு ஒன்று இருக்காது, ரொம்ப இருட்டாக சத்தமே இல்லாமல் எதுவும் உணர முடியாத ஒரு இடமா தான் அது இருக்கும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு ரெண்டாம் குழந்தை, நாம் அம்மாவை சந்திப்போம் அப்படின்னு சொல்லுது, அவங்களால தான் நம்ம சூழப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லுது. முதல் குழந்தை, அப்படி தோணலை, அப்படி யாரும் இல்லை, ஏன்னா நம்மளால் அப்படி யாரையும் பார்க்க முடியல, எதையும் கேட்க முடியல, ஸோ அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லுது. அதுக்கு ரெண்டாவது குழந்தை, இல்லைப்பா நீ ரொம்ப அமைதியாக கவனமாக உன்னிப்பாக கவனிச்சேன்னா மேலே இருந்து அவளோட அன்பு மொழி கேட்க முடியும் அப்படின்னு சொல்லுது. அதுதான் உண்மை, நம்ம தானே, நம்ம எப்போவாச்சும் தெளிவற்ற மனநிலையில் இருக்கிறப்போ அமைதியாக கவனிச்சோம்னா மேலிருந்து ஒரு அன்பு குரல் கேட்கும், அது தீர்வுக்கான பதிலாக இருக்கும், அது கடவுளோடது. அறவாளி அந்தனந்தால் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாளி நீந்தல் அறிது அப்படின்னு எட்டாவது குரலில் திருவள்ளுவர் சொல்கிறது. அறக்கடலாக விளங்கும் ஆண்டவனோட திருவடிகளை சேர்ந்துட்டோம்னா நம்ம எல்லா குழப்பத்துக்கும் பதில் கிடைக்கும், அப்படி இல்லாதவங்களுக்கு பாவக்கடலை கடக்கிறதுங்கிறது அவ்வளோ எளிது கிடையாது அப்படிங்கிறாரு. நம்ம அகரவழி சேனலோட ரெகுலர் ஃபாலோயர் கலைவாணி நேற்று ஒரு குழந்தை பெற்றெடுத்திருக்காங்க, அவங்களுக்கும் அந்த குழந்தைக்கும் இந்த பதிவை நான் வந்து சமர்ப்பிக்கிறேன். உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. இந்த நாள் உங்களுக்கு வரமாமைய டீம் அகரவழியோட வாழ்த்துக்கள். நாளைக்கு இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். நான் வீரா, உங்கள் அகரவழி சேனல் வழியாக. நன்றி, வணக்கம்.